நல்லவர் கத்துடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் நான் இந்த நாளுக்காக இந்த இரவு ஒரு வல்லமையை வெளிப்படுத்துகிற இரவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன் நெடுநாட்களாய் காணப்படுகிற தொடர்ச்சியான கட்டுக்களை இந்த நாளிலே கத்தர் அறுக்கும்படி விரும்புகிறார் ஒரு பதில் தேவன்நடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால் அது மறைவாக இருக்கவே முடியாது வெளிிறங்கமான பதிலாக இருக்க போகிறது Praise the Lord Amen so evening of power demonstration evening of astounding answers தேவனப்படி செய்ய போகிறார் அதாவது நீங்க சுவிசேஷத்துல எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்ல முடியும் ஆண்டவர் இயேசு எவிரிவின் மகளை உயிரோடு எழுப்பி அவங்ககிட்ட சொல்றாரு அந்த பெற்றோரிடத்துல சொல்றாரு நீங்க இதை யாருக்கு என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க பிளீஸ் யாருக்கு என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க அப்படி அவர் சொன்னாலும் அப்படி மறைத்து வைக்கக்கூடிய அற்புதமா அது சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் எப்படி இருக்க போகிறது என்றால் அவரே சொன்னாலும் உங்களாலே மறைத்து வைக்க முடியாத அற்புதமாயிருக்க போகிறது அலையிலோயா வேதத்திலே சில இடங்களிலே ஆண்டவுடைய விருப்பத்திற்கும் மிஞ்சி அற்புதங்கள் நடந்திருக்கிறார் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது அவர் ஒரு வீட்டுக்குள் போய் தான் மறைவா இருக்க விரும்பியும் கூடாமல் போயிற்று இவ்வளவு ஜனங்கள் இங்க இணைந்து இருக்கிறீங்க உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் அந்த வாஞ்சை அந்த விண்ணப்பம் நிச்சயமாக நிச்சயமாக அது கேட்கப்படும் ஜபத்திற்கு நிச்சயமா பதில் இருக்கு அது எப்படி இருக்குன்னா மறைச்சு வைக்க முடியாததா இருக்க போகிறாங்க எனவே இந்த நாளில் நம்ம தியானிக்கிற வார்த்தைக்கு நேராக திரும்புவோம் எனக்கு ரொம்ப ஆசை இந்த சங்கீதம் ஒரு சங்கீதத்தை தான் அந்த சங்கீதம் முழுசாகவே வாசிக்கணும்னு ஆனால் நேரத்தை நம்ம கணக்கில் வைத்து கொண்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக அதை பண்ணலான்னு யோசிக்கிறோம் எனவே சங்கீதம் எண்பத்தி ஒன்று அதில் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று அதில் ஏழு நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் நம்ம வாசித்த வசனத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் எனவே இதுல வந்து ஏன்னோ தண்டர் ஒரு இடி சொல்லும் பொழுது அதிலே வல்லமையும் இருக்கிறது அதிலே ஒரு பகிரங்கமான வெளிப்பாடும் இருக்கிறது சோ காட் இஸ் கோயின் வெளியரங்கமா உங்களுக்கு பதிலை கத்து கொடுக்க போகிறார் அது மாத்திரமல்ல அதிலே தேவனுடைய வல்லமையை உள்ளடக்கி இந்த பதில் அமைய போகிறது இந்த சங்கீதத்துடைய முதல் மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே அந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டுக்கோன்னா ஆர்ப்பரியுங்கள் ஒன்னாவது வசனத்துல ஆர்ப்பரியுங்கள் ரெண்டாவது வசனத்துல சங்கீதம் பாடுங்கள் மூன்றாவது வசனத்தில் எக்காலம் ஊதுங்கள் இதை நான் ரொம்ப ப்ராஃபிட்டிக்காக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் காரணம் நீங்கள் ஆர்ப்பரிக்கும் நாள் அந்த நாட்களுக்குள்ளே கத்தர் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் நீங்கள் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் நாட்களுக்குள்ளே கத்தர் கொண்டு வருகிறார் எக்காலம் ஊதுதல் என்று சொல்லும் பொழுது இதை பிரகடனம் செய்யும் நாட்களுக்குள்ளே கத்தர் கொண்டு வருகிறார் இதை சொல்லும் போதே நான் ப்ராஃபிட்டிகளா என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு சிலர் இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில உங்களுடைய ஒரு பெரிய அளவுல ஒரு பணம் உங்களுக்கு உள்ள பணம் எங்கயோ சிக்கி இருக்கு அது வருமானு உங்களுக்கே தெரியல அது வழியே இல்லை நீங்க நினைக்கிறீங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ப்ராஃபிட்டிக்கலா சொல்றாரு அந்த நிச்சயமா வரும் உனக்கு ப்ரைஸ்லான் நான் வடக்கு நோக்கி கொடு என்றும் தெற்கு நோக்கி வைத்திராது என்றும் அதட்டுகிற தேவனா இருக்கிறேன் அலலூயா எனவே உங்களுக்குரிய நன்மை எங்கிருந்தாலும் அதை கட்டவிழ்த்து அதை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா பிரைசலான் இனிமே அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க ஆனா அது வரும் அப்படின்ற இப்ப நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா யாருக்கு அப்படின்னு சொல்லணும்னா கூட பிரமிளா ஜோசப் நான் சொல்றேன் பிரமிளா ஜோசப் யோர் மணி வெல்கம் பிகாஸ் இட் இஸ் காட் இட் இஸ் காட் இஸ் ரிலீசிங் தட் மணி பிரைசலா கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பணத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் அது அது பிரபல ராஜாக்களின் கையில் இருக்கலாம் பெரிய ராஜாக்களின் கையில் இருக்கலாம் வேற தேசத்துக்குள்ள சிக்கி இருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய பணம் உன்னுடைய நன்மை உன்னை தேடி நிச்சயமாக வரும் உன்னுடைய வனாந்தரத்தின் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வேன் ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரிக்க போறீங்க பாட்டு துதித்து பாடி மகிமைப்படுத்த போறீங்க எக்காலம் ஊதி பிரகடனம் செய்ய போறீங்க இதுக்கு நான் ஒரு ஆர்டர் நான் வச்சிருக்கேன் மூணு விதமா உங்களுக்கு அற்புதங்களை தேவன் உங்க வாழ்க்கையில நிகழ்த்த போறார் ஒரு வசனத்தை வாசிப்போம் மூணாவது வசனத்தை வாசி சார்லஸ் வாசிக்கலாம் மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஆண்டவர் வந்து இந்த சீசன் உங்களுடைய சீசன் இதுல என்ன செய்ய போறார்னா உங்களை ஆர்ப்பரிக்க செய்ய போகிறார் நீங்கள் துதித்து பாடி கத்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு நன்மைகளைச் செய்ய போகிறார் அது மட்டும் இல்ல உங்களால சும்மா இருக்கவே முடியாது நீங்க எக்காலத்தை எடுத்து தான் சொல்லி சொல்லித்தான் ஆகணும் யாரையா தட்டி பக்கத்துல சொல்லுவீங்க நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லாம உங்களால இருக்கவே முடியாது உங்க பக்கத்துல யாராவது உட்காந்துருந்தா இப்பவுமே சொல்லிருங்க உன்னால சொல்லாம இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர் என்ன செய்ய போறாரு செய்ய போறாரு சில நேரம் தான் செய்தி கொடுக்கும்போது ஆவியில ஒரு களி கூறுதல் உண்டாகும் சில நேரம் உணர்வடைதல் உண்டாகும் சில நேரம் வந்து ஒரு ஒப்புரவாகுதல் ஒரு மனம் திரும்புதல் அப்ப இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னுடைய ஆவியில எனக்கு ஒரு கூறுதல் உண்டாகிறதை பார்க்கிறேன் எனவே நிச்சயமாக இத உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போறார் இப்ப மூணு காரியம் ஆச்சு இருக்கும் மாதப் பிறப்பு நியமித்த காலம் பண்டிகை நாட்கள் சரி இதுல வந்து எப்படி அப்படின்னா இப்போ பாருங்களேன் மா மாத பிறப்பு அதுக்கு நான் என்ன போட்டிருக்கீங்கன்னா நாட்களின் கணக்கில் வரும் நன்மை நாட்களின் கணக்கில் வரும் நன்மை மாத பிறப்பு என்று சொல்வது யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் வருமா இல்ல எல்லாருக்குமே வருமா எல்லாருக்குமே வரும் இல்லையா இட்ஸ் அ வெரி காமன் திங் எல்லாருக்குமே வரும் உங்களுக்கு மாதம் பிறந்துச்சுன்னா எனக்கும் தான் மாதம் பிறக்கும் எல்லாருக்குமே மாதம் பிறக்கும் அப்போ முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற நன்மை இந்நாட்களிலே தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்தில் வந்து சேர போகிற முதல் தரமான நன்மை எப்படிப்பட்ட நன்மையா இருக்கிறது என்றால் நாட்களின் கணக்கில் வரும் நன்மை அது தானாவே வரும் நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் என்ன செய்யும் அது அது தானா வரும் இட்ஸ் காமன் மிராக்கல் காமன் பிளஸ் இட் ரீச்சஸ் எவ்ரி ஒன் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மன்னா மன்னா தினமும் காலையில நீங்க வேணாம்னாலும் வரும் இல்லையா நீங்க நீங்க இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இல்லை நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் அது நாட்களின் கணக்கிலே தேவன் தம்முடைய தயவினாலே தயவின் திரட்சியினாலே உங்களுக்கு நேராய் அனுப்புகிற நன்மைகள் காமன் விட்னஸ் நீங்கள் இவைகளை இந்நாட்களிலே காணப்போகிறீர்கள் ஓ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை முன்னாடியே என்ன செஞ்சிருது வந்து விடுகிறது வெயில் ஏற ஏறது உருகி போகும் ஆனால் வெயில் வருவதற்கு முந்தி கொள்ளுகிற மண்ணா இசரவனின் பாளையத்தை நிரப்பி விட்டது அப்படித்தான் என்ன செய்ய போகுதுன்னா சில நன்மைகள் சில ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி ஏன்னா நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க துதிப்பாட போறீங்க எக்காலத்து எடுத்து பிரகடனம் செய்ய போறீங்க காரணம் என்னன்னா சில நன்மைகள் நாட்களின் கணக்கில் என்ன செய்து இருக்க போகுது அதுவா வந்துகிட்டே இருக்க போகுது தேவனுடைய ஜனம் இசிறவலின் பாளையத்திற்குள் இருந்த எல்லாருக்கும் மண்ணா கிடைத்தது அதே போல கர்த்தரால் அடையாளம் பெற்றிருக்கிற தேவ ஜனம் பழைய பாட்டிலே கத்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது புதிய பாட்டிலே கர்த்தரையே தரித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே உன்னை தேடி நாட்களின் கணக்கிலே வர வேண்டிய நன்மை என்ன செய்ய போகுது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்க போகுது அப்போ முதல் முதல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா நாட்களின் கணக்கில் வரும் நன்மை ரெண்டாவது என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா நியமிக்கப்பட்ட நன்மை ஏன்னா யோசனை போட்டிருந்தா நியமித்த அப்பாயிண்டட் சீசன் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டாலே இட் இஸ் அன் காமன் திங் நியமிக்கப்பட்ட உனக்கு நியமிக்கப்பட்ட கேட்கும் தேவனுடைய பிள்ளையே உனக்கு நியமிக்கப்பட்டதுதான் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒன்னு நியமிச்சிருக்கிறாரு எனக்கு ஏதோ ஒன்னு நியமிச்சிருக்கிறார் எனக்கு தேவை சரீர இருக்கலாம் உங்களுக்கு தேவை பாவத்திலிருந்து விடுதலையா இருக்கலாம் வேறொருவருக்கு தேவை ஒரு பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கலாம் எனவே நியமிக்கப்பட்ட முதலாவது நாட்களின் கணக்கிலே வருகிற நன்மை அது எல்லாருக்கும் வருது எல்லாருக்கும் அவர் அனுப்பிட்டே இருக்க போறாரு இரண்டாவது என்ன அப்படின்னா நியமிக்கப்பட்ட நன்மை இட் இஸ் அப்பாயிண்ட் ஜஸ்ட்லான் I want to tell you, you are entering into a season of appointed miracles, appointed blessings. உங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட காலத்திற்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீர்கள் அது தற்செயலா நேரில் நமக்கு தெரியாது இல்லையா அதாவது சவுல் கழுதிய தேடத்தான் வீட்டில் இருந்து என்ன செஞ்சான் புறப்பட்டான் காணாம போனத தேடுறதுக்காக புறப்பட்டான் ஆனால் அவனுக்கு நியமிக்கப்பட்ட நன்மையிடத்தில் வந்து சேர்ந்தான் அது எங்க இருந்துச்சுன்னா தேவ பிரசனத்திலே தேவ பிரசனத்தில் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் உண்டு நீங்கள் அதை நிச்சயமாய் கண்டுபிடிப்பீர்கள் ரெபேக்கால் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது பாத்திரம் காலியா இருக்கே அப்படின்னு அந்த காலியான பாத்திரத்தை நிரப்பத்தான் புறப்பட்டாள் ஆனால் தனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு நன்மையை அன்றைக்கு அவள் கண்டுகொண்டாள் அலை லூயா பேசலாம் நான் இதை பேசும்போது நான் உணர்கிறேன் இந்த இங்க இருக்கிற ஜனக்கூட்டத்திலே அநேகருடைய வாழ்க்கையில அந்த நியமிக்கப்பட்ட நன்மை அந்த நியமிக்கப்பட்ட ஆசிர்வாதம் உங்களை வந்து அடைய போகிறது அல்லது அது இருக்கும் மட்டும் உங்களை அவர் நடத்தி செல்ல செலப்புகிறார் எய்தர் இனோ தி தி அப்பாயிண்டட் வில் வில் அப்ரோச் அப்ரோச் யூ யூ ஆர் ஹி டு வேதர் எங்க அதை முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ எங்கே அவனுக்காக அவனுடைய வருங்காலத்தை குறித்தும் அவனுக்குரிய விசேஷமானவர்களும் எங்கே வைத்து வைக்கப்பட்டிருந்ததோ அங்கே அந்த இடம் மட்டும் சவுலை நடத்தி கொண்டு போனார்கள் எனவே இந்த இரண்டாவது எப்படிப்பட்டது அப்படின்னா நியமிக்கப்பட்ட நன்மை அது விசேஷித்திருக்கிறது எனவே ஒருத்தருக்கு உள்ளதுன்னா அது அவங்களுக்கு தான் அது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நன்மையை நான் எடுத்து என்ன செய்ய முடியாது சொந்தம் கொண்டாட முடியாது சவுலுக்கு இருக்கிற ராஜ்யபாரம் சவுலுக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட்ட ஈசாக்கு ரெபேக்காலுக்குத்தான் சரியாயிருக்கும் எனவே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நன்மைகளை இந்நாட்களிலே நீங்கள் கர்த்திடத்திலிருந்து பெற்றுக் போகிறீர்கள் மூணாவதாக நான் போட்டிருக்கேன் நினைவு கூறுகிறதினால் உண்டாகும் நன்மை ஏன்னா என்ன போட்டிருக்கா பண்டிகை நாட்களிலும் பண்டிகை நாட்கள் பண்டிகை நாட்கள் என்று சொன்னாலே அது ஏதோ நடந்து முடிந்த ஒன்றை நினைவு கூறுவதில் அமைந்திருக்கிறார் ஒரு நல்ல உதாரணத்தை எடுத்து சொன்னோம்னா அதாவது பூரியம் என்கின்ற பண்டிகை எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்துல எஸ்தர் சரித்திர புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பூரியம் என்னும் அந்த அந்த கொண்டாட்டம் அந்த பண்டிகை இருக்கிறதே அது நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு பண்டிகை பஸ்கா என்னும் பண்டிகை நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு பண்டிகை எனவே இந்த மூன்றாவது தரமான நன்மை எப்படி வருகிறது இந்த மூன்றாவது நிலைமையிலே நன்மை எல்லாமே நல்ல நன்மைதான் அந்த மூன்றாவது நன்மை எப்படி வருது அப்படின்னு சொன்னா நினைவு கூறுவதனாலே சங்கீதக்காரனை வாசிக்கிறோம் சங்கீதம் எல்லாத்திலயுமே அவன் பழைய டெலிவரன்ஸ் முன்னாடி நடந்ததை நினைச்சு பாக்குறான் அதை நினைச்சு பார்த்து நீங்களை நடத்தி வந்த விதத்தை ஞாபகப்படுத்துகிறோம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொல்லி காரணம் அந்த கொண்டாட்டத்திலே உன் சென்று போன காலங்களில் செய்த நன்மைகளை நீ நினைத்து அவருக்கு நன்றி சொல்வதன் மூலமாக ஒரு நினைவு கூறுதலினால் ஒரு நன்மை உன்னை தேடி என செய்கிறது வருகிறது இதை யாரு அதிகமா அனுபவிக்க முடியும்னா யாருக்கு நன்றி அறிதல் உள்ள இருதயம் இருக்குமோ ஒரு சின்ன காரிய ஆண்டவர் செஞ்சிருப்பாரு அதை பெருசா கொண்டாடுறான் பாருங்களேன் அவனுக்கு ஆண்டவர் பெருசாவே என்ன செய்வாரு என்னுடைய மனைவி வந்து மலையாளி கேரளைட் நானும் வேதாமக்கல்லூரி படித்ததுலாம் திருவிழா கேரளாவில் படிச்சேன் கேரளாவில் நிறைய என்னுடைய நான் செய்யற ஊழியங்கள்ல நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைந்திருக்கிற அந்த ஊழியங்கள் எந்த எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குன்னா மலையாளிஸ் மத்தியில மலையாளிஸ் உலகம் பூரா எங்க இருந்தாலும் அவங்க மத்தியில நான் ஊழியம் செய்யறது ரொம்ப பயங்கர ஒரு பிரியமா அந்த ஊழியத்தை செய்வேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் இருக்காங்க அவங்க அதே மாதிரி வந்து சைனீஸ் ஆரிஜின்ல இருக்கவங்க சிங்கப்பூர் சைனீஸா இருக்கலாம் இல்லைன்னா அமெரிக்கன் சைனீஸா இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன் அவங்க அந்த வேர்டை ரிசீவ் பண்றதுலயும் அதே மாதிரி வந்து அந்த வேர்டை அந்த ஒரு ஒரு மிராக்கில் வந்து அந்த ப்ராபகேட் பண்றதுலயும் பாத்தீங்கன்னா வெரி குட் ஒரு ஒரு சின்ன தலைவலி தான் சரியாயிருக்கும் நான் ஜோ பண்ணியிருப்பேன் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு கேரளால ஒரு சர்ச்சில் ஏதோ ஒன்று ஒரு தலைவலி சரியாயிருக்கும் ஆனா அவர் போய் நம்ம தெரியுமா எல்லார்ட்டையும் போயிட்டு இப்படி ஒரு தெய்வதாசன் உண்டு அத்தேகம் பிரார்த்திச்சாலும் உண்டலோ தெய்வம் சக்தமாயிட்டு அற்புதம் பிரவர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு டீமே என்ன பண்ணிடுவார் கூட்டிட்டு வந்துருவாங்க ஆனா நம்ம ஆளு தமிழ் ஆளுக்கு இருக்காமே நம்ம ஆளுக்க அவனுக்கு ஆண்டவர் கேன்சரியா சோகப்படுத்தி இருப்பார் அதவே வீட்டுல அவன் மனைவி நான்கு கழிச்சுதான் சொல்லுவான் என்ன நம்ம வேற கேட்கும் என்ன 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 அதான் அது ஒண்ணும் இல்லை சொல்றேன் அந்த வெரி ஸ்லோ சொல்லு மெயின் ஆனால் என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே தான் தோமாவை அனுப்பின பொழுது கேரளாவில் கால் மதிக்க வச்சாரு தமிழ்நாட்டில் ரத்த சிந்த வச்சார் இங்க ரொம்ப தேவைப்படுது கேரளாவில் கால் மதிச்சாலே போதும் அவம்பாட்டில் கொண்டு போய் உலகம் பூரா சேர்த்துருவான் ஆனா தமிழ்நாட்டில் என்ன பண்ண வேண்டியது இருக்கு ரத்தத்தையே சிந்த வேண்டியதா இருக்குலாம் சரி கத்த நல்லவர் இங்க பாருங்க அப்போ முதலாவது நாட்களின் கணக்கில் வரும் நன்மைகள் இரண்டாவது நியமிக்கப்பட்ட நன்மைகள் மூன்றாவது நினைவு கூறுதலினாலே உண்டாகும் நன்மைகள் நீங்க இதுவரைக்கும் என் லைஃப்ல இந்த டேஸ்ல எனக்கு ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர் நான் ரொம்ப ட்ரை சீசன்ல இருக்கேன் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இருந்து செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்ன தெரியுமா இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு செய்தத ஒவ்வொன்னா நினைச்சு நினைச்சு அதை கொண்டாட ஆரம்பிங்க பாஸ்ட் தி அண்ட் தட் யூ ஆல்ரெடி விட்னஸ் இது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நினைவு ஊர்ந்து கொண்டாட தொடங்குங்கள் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா அற்புதத்திற்கு மேல் அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பார் ஹலெலூயா அவருக்கு அது ரொம்ப பிடித்த ஒன்று தேவனுடைய ஜனங்கள் தேவனை துதிப்பதும் தேடுவதும் ஏற்கனவே அவர் செய்த கிரிகளை நினைவு ஊர்ந்து பேசுவதும் பாடுவதும் பூர்வ காலத்து சங்கீதம் எழுபத்தி ஏழு எழுதிருக்கு பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் பூர்வ காலத்து அதிசயங்கள் என்னை கைவிட்டது போல இருக்கு அவருடைய கிருபை அற்று போனது போல இருக்கு எனக்கு அவர் உதவியே செய்யலன்னு போல இருக்கு ஆனா பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுகிறபடினாலே இந்த பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுகிறபடினாலே நான் அவரை துதிக்க ஆரம்பிக்கிறேன் அவரை கொண்டாட ஆரம்பிக்கிறேன் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன என் வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வருகிறது அதிசயங்களை திரட்சியாக அது கொண்டு வருகிறது அலை சோ இந்த ரொம்ப முக்கியம் இப்படி இந்த மூணு விதமா இந்த மூணு வகையில உங்களுக்கு நன்மைகள் ஏற்கனவே நிறைய இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் சரியா தேங்கி நிற்கிற நன்மை நிறைய இருக்கு வச்சிருக்கிறார் அதை ரிலீஸ் பண்ண போறார் ஆண்டவர் முதலாவது நாட்களின் கணக்கில் வரும் நன்மைகள் இரண்டாவது நியமிக்கப்பட்ட நன்மைகள் இது அப்படிப்பட்ட ஒரு காலம் நியமித்த காலம் இது நியமிக்கப்பட்ட காலம் எனவே இந்த நியமிக்கப்பட்ட காலத்திலே உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது அடுத்தபடியாக நினைவு கூறுதலினால் வரும் நன்மைகள் நீங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தரை அவர் செய்த நன்மைகளுக்காக துதியுங்கள் அவர் இதுவரைக்கும் செய்த அதிசயங்களுக்காக துதியுங்கள் அவர் இனிமேல் அதிலும் பெரிய காரியங்களை இதிலும் பெரிதானவிகளை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இதிலும் பெரிதானவிகளை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் ஓகே நம்ம ரொம்ப குவிக்கா போக போறோம் இந்த சங்கீதத்துல நான் ஐந்து காரியங்களை கவனிக்கிறேன் ஐந்து காரியங்களை கவனிக்கிறேன் அதுல உன்னதான் நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன் ஓகே அதாவது ஏழாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் போட்டுக்குன்னா நான் உன்னை தப்புவித்தேன் அப்படின்னு இருக்கு உனக்கு உத்தரவு அருளினேன் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் உன்னை சோதித்து அறிந்தேன் அப்படின்னு இருக்கு மேரிபாவின் தண்ணீர் இடத்துல உன்னை சோதித்து அறிந்தேன் அப்படின்னு இருக்கு அப்புறம் நாலாவது பாத்தீங்கன்னா உன் வாய் நான் அதை நிரப்புவேன் அப்புறம் அஞ்சாவதா என்ன போட்டிருக்கீங்கன்னா வந்து கண்மலையின் தேனினால் உன்னை அஹ் திருப்தி ஆக்குவேன் பதினாறாவது இருக்கு ஓகே இந்த அஞ்சு மட்டும் நான் கொஞ்சம் யோசி எடுத்தேன் என்னன்னா ஆஹ் இதுல வந்து இந்த நாலாவது குறிப்பா நான் வச்சிருக்கிற காரியம் வந்து உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் அந்த முழுவது பாத்தீங்கன்னா உன்னை எயித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவநாயக கருத்த நானே உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் உன் வாயை விரிவாய் விரிவாய்த்தர சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்சுல வந்து உட்கார்ந்து கொஞ்சம் பிரசங்கம் போர் அடிச்சுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா பின்னாடி ரோல இருக்கவே என்ன பண்ணுவான் இதே மாதிரி வாயை விரிவா தரக்க ஆரம்பிச்சிடும் கொட்டாய் விட்டு இல்லையா சோ என்ன இங்க புரியல அப்படின்னா அதாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னை எகிப்து இருந்து புறப்பட பண்ணினே உன் தேவனாய் கத்தர் நானே உன் வாயை விரிவாய் தர அப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எப்பா நான் உனக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்கனே அது நிமித்தமா உன் வாயை என்ன செய் நீ அடக்கிக் கொள்ளாத பிகின் டு ப்ராபகேட் பிகின் டு அனௌன்ஸ் த குட்னஸ் ஆஃப் காட் தேவன் உனக்கு செய்த விடுதலை உனக்கு அவர் செய்த மகிமையான காரியங்களை நீ பிரகடனம் செய்ய தொடங்கு நீ அந்த ஆரம்பிச்சா என்ன சொல்றாருன்னா நான் உன் வாயு அதை என்ன செய்வேன் நான் நிரப்புவேன் நான் இன்னும் உனக்கு சாட்சியை கொடுத்துட்டே இருப்பேன் நீ சொல்ல சொல்ல என்ன ஆகும் போகுதுன்னா உன் வாயை திறந்து நீ அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய நான் என்ன செய்ய போறேன்னா இன்னும் இன்னும் அதிசயங்களால் நிரப்ப போகிறேன் நீ இன்னும் இன்னும் பேசிக்கொண்டே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் அதாவது ஐந்தாவது நான் போட்டிருக்கேன் இல்லையா கண்மலையின் தேனினால் அஹ் உன்னை திருப்தியாக்குவேன் சோ இங்க வந்து அந்த மூணாவது சொன்னேன் உன்னை சோதித்து அறிந்தேன் நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கலாம் வாசிக்க நேரம் இல்ல யாத்திராம பதினேழாம் அதிகாரம் அதுல ஆறு ஏழு அதை குறிச்சு வச்சீங்கன்னா அங்கதான் என்னன்னா மேரிபாவின் தண்ணீர் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் சோ வந்து ஏழாம் வசனத்தின் கடைசி பகுதியில இருக்கு மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் உன்னை சோதித்து அறிந்தேன் இங்க என்ன நடக்குது இந்த ஒரு ஒரு இடத்துல அதாவது இந்த மேரிபாவின் இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது அவர்கள் மோசையோட வாக்குவாதம் செய்தார்கள் ஆண்டவர் என்ன பண்ணார்னா மோசிட்டப்பா நீ போ நீ போயிட்டு அதாவது நதியை அடித்த கோலை உன் கரத்தில் எடுத்துக்கொண்டு போ ஜனங்கள் பார்க்க நான் உனக்கு முன்னே போய் அந்த கண்மலை மேல் நிற்பேன் நீ கண்மலையை அடிக்கும் போது தண்ணீர் புறப்படும் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும் அங்க என்ன சொல்றாருன்னா நான் டெஸ்ட் வச்சேன்ப்பா நீங்க யாருமே என்ன செய்யல ஃபெயில் எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டீங்க என்ன விஷயம்னா ஒரு தண்ணீருக்கு கூட என்ன உன்னால என்னை சார்ந்து இருக்க முடியலையே இவ்வளோ பெரிய அற்புதம் அதிசயங்களை கண்டிருக்கிறாய் உனக்காக நான் சிவந்த சமுத்திரத்தையே பிளந்து அதை வெற்றி போக பணி நடத்தி இருக்கிறேன் ஆனா ஒரு சின்ன தண்ணீருக்கு கூட நீ என்னை சார்ந்திருக்க முடியவில்லை இந்த தண்ணீர் இல்லைன்றதுக்காக நீ என்ன சொல்றது தெரியுமா நான் எகிப்துக்கு திரும்புறேன்னு சொல்றேன் சோ இந்த இந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்திருந்தாலும் அவர் இந்த அற்புதத்தை அந்த ஜனங்களுக்கு செய்திருந்தாலும் அந்த தண்ணீரை அவர் புறப்பட வைத்திருந்தாலும் இந்த காலத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா செவி கொடுப்பதற்கு முன்னே பதிமூணு ஆசனத்தில் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் இது ஒரு நல்ல இசைவேலை பத்தி சொல்றாரு ஆனா அந்த இடத்துல இசைவேல் எப்படி இருக்குன்னா கீழ்ப்படியாத இசை கீழ்படியாத இசைவேலுக்கு கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரப்பண்ணின தேவன் கீழ்படிந்த இசைவேலுக்கு கண்மலையிலிருந்து தேனை வரப்பணுகிறார் அதாவது தண்ணீர்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் ஆனா தேன் என்பது விசேஷித்த ஒன்று அது உன் கண்களை என்ன செய்ய தெரியுமா தெவடைய செய்கிறது ஒன்று தாகம் தீர்க்கிறது இன்னும் ஒன்று தெளிவை அருள்கிறது எனவே நான் நம்புகிறேன் நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தாகம் தீர்க்கப்படுகிறவராய் இருக்கக்கூடாது நாம் தெளிவடைகிற தேவஜனமாய் சிறப்பானவைகளை சுவையுள்ளவைகளை பெற்றுக்கொள்கிற தேவஜனமாய் இருக்க வேண்டும் கீழ்ப்படுகிறவர்கள் அதனாலதான் அப்போ சில நடவடிக்கைகள் எழுதியிருக்கிறது கீழ்படுகிறவர்களுக்கு தந்திரப்பட்ட பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் யாருக்கு தந்திரப்படுகிறார் என்று சொன்னால் கீழ்படுகிறவர்களுக்கு தந்தரிடப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் எனவே நமக்கு தாகம் தீரும்படிக்கு அல்ல நமக்கு தெளிவு உண்டாகும்படிக்கு இன்னும் நலமானவைகளை இன்னும் மேன்மையானவைகளை கத்திடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்வோம் சரி இப்ப அந்த ஏழாவது வசனத்துல அந்த ஒரே ஒரு பகுதி அதான் ரொம்ப முக்கியமானது இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் பேசலாம் நீங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது அதிலே ஆறு மற்றும் ஏழு வாசிக்க கேட்போமே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது அதுல ஆறு மற்றும் ஏழு அவருடைய ஆசாரியரில் மோசையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள் சரி இங்க வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் அவர்களுக்கு தேவன் மேகத்திலிருந்து உத்தரவு அருளினார் என்று எழுதியிருக்கிறது அதுதான் இந்த வசனத்துல கூட பார்க்கிறோம் முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து அவர்களுக்கு உத்தரவு அருளினார் என்று எழுதியிருக்கிறது முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உத்தரவு குறிப்பா அதாவது ஆசாரியர்கள் என்கின்ற அந்த நிலைமையில மோசையும் ஆரோனும் ஆஹ் தீர்க்கத்தரிசி நிலைமையில சாமுவேல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த ரெண்டு பேரையும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் தேவன் சில பகிரங்கமான கிரியைகளை ஆண்டவர் செய்தார் பகிரங்கமான கிரியைகள் அவருடைய ஜபத்திற்கு தேவன் கொடுத்த உத்தரவு எப்படி இருந்துச்சுன்னா வெளியரங்கமாக இருந்தது ஒரு தேசமே ஸ்தம்பித்து நின்று ஒப்புக்கொள்ளும்படிக்கு அமைந்திருந்தது மோசையை ஆண்டவர் அனுப்பும் பொழுது மோசை முதலே சொன்னார் ஆண்டவரே அந்த ஜனங்கள்லாம் நம்ப மாட்டாங்கப்பா நீங்க சொல்ற நான் எல்லாம் சொல்றேன் நீங்க சொல்றது நம்பி சொல்றேன் ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க அதுக்குதான் நிறைய அற்புத அடையாளங்களை அவன் கையில கொடுத்து அனுப்பினார் ஆனா வேதம் சொல்லுகிறது மோசை அவர்களிடத்துல சொன்ன போது அவர்களுக்கு அது வீண் வார்த்தையாய் தோண்டினதா வீண் பேச்சா இருந்ததா என்ன அப்படின்னு இந்த பத்து அற்புதங்கள் நடந்ததே இந்த பத்து வாதைகள் என்று சொல்லலாமே இந்த வாதைகள் அந்த வாதைகள் வந்த பொழுது அதன் தாக்கத்தை அறிந்த ஜனங்கள் யாருன்னா எகிப்தியர் தான் எகிப்தியர் தான் அந்த தாக்கத்தை பார்த்தாங்க தவளை எங்க வந்துச்சுன்னா ஈப்தியனுக்கு தான் வந்துச்சு பேணி எங்க வந்துச்சுன்னா எகிப்தியனுக்கு தான் வந்துச்சு தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்டது எங்க அப்படின்னா எகிப்தியருக்கு தான் எனவே தேவன் வல்லமையுள்ள கிரிகளை செய்த போதிலும் அதன் தாக்கத்தை இசைவேலர்கள் என்ன செய்யலன்னா சரியா பார்க்கல முத முதல்ல எங்க பாக்குறாங்க அப்படின்னா சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே அந்த சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒருபுறம் போகவே முடியாத ஒரு அடைபட்ட சூழ்நிலை பின்பதாக பார்வோனின் ரதங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில முறையிட்டான் என்னிடத்தில் பண்றதுக்கு முன்னாடியே நான் மகிமையான காரியத்தை செய்ய தீர்மானித்து விட்டேன் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா உன் கைகளில் உன் கையை என்ன செய்த சமுத்திரத்துக்கு நேர நீட்டு உன் கரத்தை நீட்டு அப்படின்னா அந்த கரத்தை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார் அவன் கரத்தை நீட்டின உடனே சமுத்திரம் பிளந்தது வெட்டாந்தரையில இசவேசனங்கள் நடந்து போனார்கள் இது மட்டும் அல்ல திரும்பமா கடைசில குறிச்சு வச்சுக்கோங்க யாத்திராமம் பதினான்காம் அதிகாரம் அதுல பதினான்கு பதி பதினஞ்சு பதினாறு யாத்திராமம் பதினான்கு அதுல பதினைந்து மற்றும் பதினாறு அது மட்டும் அல்ல யாத்திராமம் பதினான்குல இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன அப்படின்னா ரெண்டாவது முறை ஆண்டவர் திரும்பமா அவனை கையை நீட்ட சொல்றாரு இந்த முறை என்ன எதுக்கா நீட்ட சொல்றாருன்னா பிளந்து போன சமுத்திரத்தை திரும்பமாய் கொண்டு வந்து சேர்க்கலா மேன் என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா எதை பிரித்து போட வேண்டுமோ அதை பிரித்தும் போட முடியும் எதை இணைக்கணுமோ அதை இணைக்கவும் முடியும் நீங்க நினைக்கலாம் அந்த குடும்பம் இணையவே இணையாது வழியே இல்லை நடக்கவே நடக்காதுன்னு ஆனா ஆண்டவர் சொல்றார் சொல்றாரு இல்லப்பா நான் சமுத்திரத்தையே ஒன்றிணைத்த தேவன் அல்ல லூயா பேசலாம் சமுத்திரமே சேரும்படி செய்ய முடியும்னு சொன்னா இந்த குடும்ப பிரச்சனை அல்லது நீ சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை இரண்டரை கலக்க செய்ய எனக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு லூயா அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்கே மோசை ஏன்னா கடைசியில் அங்க என்ன பண்றீங்கன்னா அவர்கள் மோசைக்கும் கத்தருக்கும் பயந்து இருந்தார்கள் இப்பதான் தெரியுது இந்த வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சோ மோசத்திற்கு வெளியரங்கமான வல்லமையை வெளிப்படுத்துகிற அற்புதத்தை கத்தர் செய்தார் அவனுக்கு தேவன் அருளின் உத்தரவு எப்படிப்பட்ட உத்தரவா இருந்தது சொன்னால் அது இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு உத்தரவாக இருந்தது அதே மாதிரிதான் சாமுவேலை பற்றி வாசிக்கும் பொழுது ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் அதிலே பதினேழு பதினெட்டு அந்த வசனங்களை வாசி பார்க்கும் பொழுது அங்கே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு விதமான அசட்டை வருகிறது இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது ஒரு ராஜாவை பெற்றுக் கொண்டார்கள் இப்பொழுது அங்கே சவுல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான் எனவே ராஜா வந்துவிட்டபடினாலே இப்பொழுது சிறுவயது முதற் கொண்டு சேவை செய்து வந்த இந்த சாமுவேல் இப்பொழுது அற்புமா எண்ணப்படுகிறான் உடனே சாமுவேல் சொன்னார் நீங்கள் செய்தது தவறுதான் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டீர்கள் கத்தர் தான் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தார் அவங்க செஞ்சது அவங்க கேட்ட தப்பு அப்படின்னு சொல்றதை விட காலத்திற்கு முந்தி கேட்டுக்கொண்டார்கள் தாவிதை இருதயத்திற்கு ஏற்ற வருவனாய் கண்டு அவனைத்தான் ராஜாவாக ஏற்படுத்தினார் இதை முன்னே அறிந்த தேவன் ஆதி அம்மன் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே சொன்னார் செங்கோல் யூதாவை விட்டு நீங்காதென்று சொன்னார் அதாவது ஆளுகை செய்யும் கோத்திரம் யூதா கோத்திரம்தான் என்பது கத்தனுடைய தீர்மானம் அவருடைய தீர்மானம் அதுதான் ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து பென்னிமின் கோத்திரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படி கேட்கறதுனால நீங்கள் செய்தது தவறுதான் என்பதை காண்பிக்கும் பொருட்டு அவன் நான் ஜம் அணுவ இப்பொழுது கோதுமையின் அறுப்பு காலம் அதாவது மழையே பெய்யாத காலம் ஆனால் நான் இப்பொழுது ஜபிக்க போகிறேன் கர்த்தர் இன்றைக்கு மழை அனுப்புவார் என்று சொல்லி ஜபித்தான் வேதம் சொல்லுகிறது அன்றைய தினமே அன்றைய தினமே இடி முழக்கங்களோடு பெருமழை ஒன்று பெய்தது அல லூயா பைசலாம் யாரெல்லாம் சாமுவேலை அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் உள்ளறையிலே பதுங்கினாலும் இந்த சத்தம் அவர்களால் மறுக்க கூடாத சத்தமா இருந்தது காரணம் அந்த இடி முழக்கங்களோடு தேவன் மழையை அனுப்பினார் அதுக்கு அடுத்து என்ன போட்டுக்குன்னா கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்தார்கள் அல்ல லூயா என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் இந்த நாளிலே இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உங்களுக்கு உத்தரவை அருளுகிறபடினால் அது வல்லமையை வெளிப்படுத்தும் பதிலாய் உங்கள் வாழ்க்கையிலே அமைகிறது விடுதலை கொண்டு வரும் பதிலாய் உங்கள் வாழ்க்கையிலே அமைகிறது ஒருவேளை உங்களுடைய மகனுக்காக நீங்கள் ஜொபித்துக் கொண்டுக்கலாம் அல்லது உங்கள் மறுமகளுக்காக ஜொபித்துக் கொண்டுக்கலாம் ஆண்டு கவலைப்படாத நான் கொடுக்கும் பதில் எப்படி இருக்க போகிறது வல்லமையை வெளிப்படுத்துகிற பதிலாக இருக்க போகிறது இந்த நாள இந்த இப்படிப்பட்ட விதமா தேவன் செய்ய போகிற இந்த அற்புதம் இருக்கிறதே அது நிச்சயமாய் மற்றவர்கள் காணும்படிக்கு மற்றவர்கள் உணரும் மடிக்கு அமையப் போகிறது கர்த்தர் நிச்சயமாக வல்லமையான வல்லமையுள்ள அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் மகிரங்கமான அற்புதங்களின் பட்டியல் நிறைய சொல்லிட்டே போலாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் எளியாவுக்கு பதில் கொடுத்தார் கேரி தாத்தங்கரையிலே மறைமுகமான பதில்கள் யாருக்கும் தெரியாத பதில்கள்த்துக் கொண்டிருந்தது காலையிலும் மாலையிலும் ஆனா இப்பொழுது ஒரு தேசமே உற்று பார்க்கிறது கர்த்தர் மகிமையான வல்லமையான வெளியிரங்கமான பதிலை கொடுத்தார் ஒரே ஒரு கூட வாசிக்கலாம் புதிய பாட்டுல அப்போ சில நான்கு பதினாறு அதை மட்டும் வாசி முடிச்சலாம் அப்போ சில நான்கு பதினாறு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எரிசலமில் வாசனம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது அப்போ சிலர்கள் கிரியைகள் அவர்களுக்கு தேவன் அருளின உத்தரவு என்ன பண்ணுச்சுதான் வெளியரங்கமான அற்புதத்தை அவங்க சொல்றாங்க இத நம்ம மறைச்சு அல்லது பூசி மொழிகி இல்ல இல்ல இப்ப அவனு நடக்கலன்னு சொல்ல முடியாதே இவ்வளவு பகிரங்கமாய் வெளியரங்கமான அற்புதம் நடந்திருக்கிறதே நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில் அப்படிதான் செய்ய போகிறார் பகிரங்கமான வல்லமையை வெளிப்படுத்தும் அற்புதங்களை நீங்கள் விரும்பினாலும் மறைத்து வைக்க முடியாத அற்புதங்களை இந்நாட்களில் அவர் செய்ய விரும்புகிறார் அமேன் ஒரு உங்களுக்கு வந்திருக்கு இப்போ உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இதிலே உட்புகுத்தி அதை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறீங்களோ எவ்வளவு ரிசீவ் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து இது ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு நடக்க போகுது இந்நாட்களிலே இது நிறைவேற போகிறது நான் சொன்னேன் வந்து மூணு விதமா சொன்னேன் நாட்களின் கணக்கிலே வரும் நன்மை நியமிக்கப்பட்ட நன்மை நினைவு ஊர்தினால் உண்டாகிற நன்மை நீங்க நினைச்சு பார்க்கறதுனால உண்டாகும் நன்மை பெற்றுக்கொள்வோமா உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்தி ஆண்டு ஒரு வெரி ஸ்பெஷல் டச் நான் ஒரு பதிலுக்காக வெயிட் பண்றேன் அந்த பதில் அண்டவரே இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து புறப்படட்டும் உம்முடைய உத்தரவு எனக்காக நீர் அனுப்பும் பதில் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து புறப்படுவதாக தேங்க்யூ ஹோலி the Lord கர்த்தர் கொடுக்கும் இந்த மறுமொழி ஒருவராலும் மறைத்து வைக்க முடியாத மறுமொழியாய் அமைய போகிறது ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ ஆமேன் ஆமேன் அசைவுகள் நிறைந்த ஒரு இரவிலே நான் நம்புகிறேன் கத்தர் செய்ய போகிறது யாராலும் மறச்சி வைக்க முடியாத கிரியா இருக்க போகிறது தகப்பனை நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜாவே ஆண்டவரை ஊற்றப்படுவதாக கத்துடைய வல்லமை ஊற்றப்படுவதாக அக்கினி ஊற்றப்படுவதாக தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆவியானவரை பெற்றுக்கள் ஆமேன் 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 ஆமே என்னுடைய பதில் பிரம்மாண்டமாய் அமைய போகிறது ஹாலே லூயா எத்தனை பேர் அதற்கு விரோதமாய் ஆலோசனை செய்து படித்தவர்கள் ஆலோசனை செய்து அதை தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாதபடிக்கு அது வல்லமையுள்ள உத்தரவாய் அமைகிறது எஸ் மலானது எங்கே புறப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்படுகிறபடியினால் ஹாலே லூயா அவருடைய சமூகத்திலிருந்து அது புறப்படுகிறபடினாலே எஸ் எஸ்மெலாட் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து இந்த ஒத்தாசை இந்த 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 உத்தரவு பதில் அற்புதம் உனக்கு நேராய் அனுப்பப்படுகிறபடியினால் ஹாலே லூயா ஒருவரும் அதை மறைத்து வைக்க முடியாது மறுக்க முடியாது தடுக்க முடியாது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரட் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வல்லமையை கட்டவிழ்க்கும் இரவு இந்த இரவு எஸ் ஹாலே லூயா நைட் ஆஃப் பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் அற்புதங்களை அற்புதங்களை செய்வதை செய்வதை பார்க்கிறேன் பார்க்கிறேன் கர்த்தர் தேங்கு லாட் நன்றி 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 அப்பா அப்பா தகப்பனே தகப்பனே ஹாலே ஹாலே லூயா தேங்க்யூ லாட் லாட் நன்றி 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 அப்பா அவமையின் அற்புதங்கள் நடப்பதாக அண்டவரை மறுக்க முடியாத விதத்திலே அண்டவரே ஒரு அன்டினையுள் அண்டவரே அன்டினாயபிள் மேனர் In an undeniable manner, miracles happen. Thank you. நன்றி சகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரை எது இணையவே முடியாதோ அதை இணை பீராக சுபிக்கிறோம் தகப்பனே ஆமீன் மோசேத்தன் கரத்தை நீட்டின போது ஆண்டவரை திரும்பமாய் இணைந்ததே ஹால அப்படி அற்புதம் செய்வீராக என்று சுபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை உடைய வார்த்தை நம்புகிறோம் உடைய வல்லமிழ கிரிகள் வெளிப்படுவதாக சுபிக்கிறோம் தகப்பனே நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே அற்புதத்தின் மேல் அற்புதம்

ஹார்ட் ஸ்டாப்ட் அவன் இருதயம் அடைந்து நின்று போன நற்செய்தி அவ்வளவு வல்லம் வெளிப்பட்டது வண்டிகளை பார்த்த போதுதான் அவனுடைய இருதயம் திரும்பமாய் துடிக்க தொடங்கினது நான் நம்புகிறேன் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கு அவர் ஏதோ சாதாரணமான ஒரு பதிலை கொடுக்க விரும்பவில்லை தம்முடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட பதிலை அவர் அருளும் படிக்க விரும்புகிறார் ஆமேனப்பா என் பிள்ளைகள் மேல் அவருடைய கரம் வரட்டும் என் கணவர் ரொம்ப நல்லவர் ஆனா அவர் இன்னும் ரட்சிக்கப்படல முழுவதுமா இன்னும் வரல இந்த அவர் முழுவதுமா வந்தா நல்லா இருக்குமே நான் சொல்றேன் கர்த்தர் உன்னுடைய வேண்டுதலை கேட்கிறார் உன்னுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார் ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆமேன் கண்ணீரோடே விதைத்ததெல்லாம் கெம்பீரமான அறுவடையாய் மாறப்போகிறது ஹாலே லூயா எஸ் லா நன்றி 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 அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே மகிமையின் 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 மேல் 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 மகிமை வெளிப்படுகிறது ஹாலே ஹாலே லூயா லூயா நன்றி 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 தகப்பனே ஆமேல் ஆண்டு உன் கண்ணீருக்கு பதில் உண்டு நன்றி நீ யார்பரிக்கும் நாட்கள் வருகிறது கழிப்போடு மகிழும் நாட்கள் வருகிறது எக்காலத்தை ஊதி பிரகடனம் செய்யும் நாட்கள் வருகிறது எஸ் எஸ்மெலா நன்மைக்கு பின் நன்மை நன்மைக்கு பின் நன்மை பலத்திற்கு மேல் பலன் அற்புத விதமாய் கத்தர் உன்னை நடத்தப் போகிறார் தேங்க்யூ நன்றி தகப்பனே. நான் தகப்பட்டு இருக்கிறது போல இருக்கிறது அந்தவரை எனக்காக நியமிக்கப்பட்ட நன்மைகள் எல்லாம் வேற தேசத்தில் இருக்கிறது தூரமான இடத்தில் இருக்கிறது நான் அடைப்பட்டிருக்கிறேன் கத்து சொல்றாரு நான் உன்னை விடுவிக்கிறேன்

நியமிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது அப்பாயிண்டட் பிகாஸ் திஸ் இஸ் அன் அப்பாயிண்டட் சீசன் ஃபார் யூ ஆண்டவர் சொல்றார் நியமிக்கப்பட்ட நன்மை உன்னை தேடி வருது இதை வேற யாருக்கும் கொடுக்கவே முடியாது உனக்காகவே டெய்லர் மேட் ஃபார் யூ உனக்காகவே நியமிக்கப்பட்ட எழுத்தின் வடிவத்தில் இருக்கிற அற்புதத்தை கத்திர அனுப்புகிறான் Yes, my Lord. Hallelujah. Amen. Praise the Lord. Mm. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது இந்த நம்ம வாசித்த சங்கீதத்துல எண்பத்தி ஒண்ணுல ஐந்தாம் அவசரத்துல நாம் அறியாத பாஷை கேட்ட எகிப்து தேசம் எகிப்தின் பாஷையை இசைவேலர்கள் அறிய விரும்பவில்லை காரணம் அது அடிமைத்தனத்தின் பாஷையாக இருந்தது நானூறு வருடம் இருந்த பிறகும் அந்த பாஷை என்ன சொல்லலாம் தெரியுமா அறியாத பாஷை வி டுநாட் நோர் வெரி ஸ்ட்ராங் பீப்புள் ஹூ ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் மொழியை பேசி பழகின ஆபிரகாமின் சந்ததி சொல்லுகிறது எங்களுக்கு அந்த மொழி வேண்டா எகிப்தின் பாஷை எங்களுக்கு வேண்டா ஸ்பிரிட் தேங்க்யூ ஆண்டு உனக்கு சொல்றாரு சில பாஷை நீ கற்றுக்கொள்ள வேண்டாம் விசுவாசத்தையே பேசு சில பாஷை உலகத்தின் சில மொழிகள் சில விதங்கள் அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டாம் நானூறு வருடங்கள் இருந்தாலும் தெளிவா இருந்தாங்க அந்த ஜனம் எங்களுக்கு அந்த பாஷ வேண்டாம் நாலு மாசம் இருந்தாலே ஒரு தேசத்துல ஒரு இடத்துல இருந்தா அந்த பாஷையை பழகிக்கிறோமே நாலு வருஷம் இருந்தா எவ்வளவு அழகா பழகிருப்போம் ஆனா நானூறு வருஷம் இருந்த அந்த ஜனத்துடைய தீர்மானத்தை பாருங்க நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் விசுவாசத்தின் மொழி எங்களுக்கு போதும் எங்களுக்கு இந்த அடிமைத்தனத்தின் சுவாசமோ வாசனையோ வாஷையோ எங்களுக்கு தேவையில்லை ஹலெ லூயா ட்ரைசலால் அமேன் ஹலெ லூயா பவுல் சொல்லுகிறார் நாங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை ஹலை லூயா கத்தர் உங்களுடைய பேசுவாராக நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நம்முடைய டைம் ஒன் அவர் தான் இனிமே ரொம்ப டைம் கான்சியஸா போகணும்னு நினைக்கிறேன் ஆனா கூட கருத்துடைய கரம் உங்க மேல இருக்கிறத உணர்கிறேன் நியமிக்கப்பட்ட நன்மைகள் நியமிக்கப்பட்ட நன்மைகள் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் எஸ் மை லார்ட் எஸ் மை லார்ட் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஒரு சிலரை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார் ஒரு ஓவர் ஃபுளோயிங் அனாயிங் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா சிஸ்டர் தவமணி சிஸ்டர் தவமணி ஓவர் ஃபுளோயிங் வெசல் கத்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் எஸ் மை லார் ஹாலே லூயா ஐ மீன் தமிழ்நாடு ஸ்டேட்ல இல்லாம வேற ஸ்டேட்ல இருந்து இணைந்து இருக்கிறீங்களே கர்த்தர் உங்களை இன்னைக்கு நிரப்புகிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தூரமாக இருக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இப்பொழுதே ஒரு வல்லமை ஊற்றப்படுவதை நான் பார்க்கிறேன் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் என்ன அற்புதத்தை எதிர்நோக்கி இருந்தாலும் என்ன அற்புதத்திற்காய் காத்திருந்தாலும் இந்த இரவு பகிரங்கமாய் வல்லமை வெளிப்படும் விதமாய் கர்த்தர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஹாலே லூயா ஹாலே லூயா சிஸ்தர் தாமரை கர்த்தருங்களை கழி கூறப்படுவதை பார்க்கிறேன் எக்காலத்தை எடுத்துக்கொள் எக்காலத்தை எடுத்துக்கொள் கர்த்தர் செய்கிற வல்லமையுள்ள செயல் நீ பிரகடனம் செய்யும் விதமாய் அமையப் போகிறது அடக்கிக் கொள்ளவே முடியாது என்று சொல்லும் விதத்திலே அமைய போகிறார் காணப்படுகிறவர்கள் கழிப்போடே காணப்படும்படி அற்புதத்தை செய்யும் நன்றி நன்றி நன்றியாவியானவரே இந்நாட்களை அதிகமாய் ஜபத்திலே செலவிடும்படி பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக குடும்ப சம்பந்தப்பட்ட அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடப்பதை நான் பார்க்கிறேன் நீ கேட்பது குடும்ப சம்பந்தப்பட்ட காரியம் வெரி பர்சனல் சில காரியத்தை நான் சொல்லவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா கர்த்தர் இந்த வாரத்தில் இடைப்பட விரும்புகிறான் உன் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படுவார் எவைகளை சத்ரு தாறுமாறாக்கி போட்டானோ அவைகளிலே அவருடைய தொடுதல் அவருடைய தொடுதல் ஒரு அற்புதத்தை செய்கிறது நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை ஹாலே லூயா என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை தைரியமா எதிர்கொள் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றார் நான் உன்னோடு இருக்கிறேன் அங்கீகரித்து இருக்கிறேன் ஹாலே லூயா தேங்க்யூ ஸ்பிரட் நன்றி தகப்பனே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே ஆமேனப்பான் அண்டவரே இவ்வளோ வார்த்தை ஒவ்வொருவருக்கு ஊழியம் செய்வதாக ஒவ்வொருவருக்கு மூலியம் செய்வதாக அடைப்பட்ட கதவுகள் இயேசு விநாமத்து திறக்கப்படுவதாக டெபோரா வெஸ்லி வெஸ்லி டெபோரா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக நாமத்தில் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூயா அன்பே வல்லமை வெளிப்பட்டு நன்றி கத்துடைய கரம் உங்க மேல வருகிறது நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஜஸ்டின் தேவராஜ் கத்துடைய கரம் வருகிறது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி அப்பா இந்த குடும்பங்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே என்னென்ன கிரியைகளை செய்ய விரும்புகிறீரோ ஆமேன் நன்றி தகப்பனே இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உத்தரவுகள் அனுப்பப்படுவதாக உத்தரவுகள் அனுப்பப்படுவதாக தேங்க்யூ நன்றி 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 ரூபன் ஆசிர்வதிப்பீராக ரூபன் ஆசிர்வதிப்பீராக அந்தவரையே மேனகாவுக்கு ஒரு தொடுதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் மேनेகாவுக்கு ஒரு தடைகள் உண்டாகட்டும். Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. நன்றி ராஜாவே. ஆமென். ஹalleluya. 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 Thank you Lord. நன்றி 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 ராஜாவே. Yes my Lord நிச்சயமாகவே முடிவு உண்டு. 우리 நம்பிக்கை வீண்போகாது. Amen அப்பா. கழிப்போடு புரப்பட பண்ணுவேன். எஸ் கழிப்போடு புறப்பட பண்ணுவேன் மகிழ்ச்சியோடு புறப்பட பண்ணுவேன் நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நம்முடைய ஜனத்தை ஆசிர்வதிக்கிறோம் அப்பா முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உத்தரவு அருளுகிறபடி நாளே அண்டவரே அடக்கி கொள்ள முடியாமல் மறைத்து வைக்க முடியாமல் மறுக்க முடியாமல் நம்முடைய ஜனம் ஒரு பெருத்த நன்மையை பெற்று உடல் நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறது ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக உடைய பரிசுத்த கரங்கள் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக வரும் நாட்களில் நீர் வைத்திருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராகிறோம் நாமம் மகிமைப்படட்டும் ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க மீட்பு ஏ சு கிறிஸ்துவின் நாமத்தில் சமிக்கிறோம் ஜம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே ஆமே பிரை கத்தனங்களை இந்த இந்த